ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீராஜ் டிப்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே பயனுள்ள மிக முக்கியமான ஹெல்த் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸில் அடிக்கடி வரதோ நிறைய பேருக்கு வரதோ யூரினரி இன்ஃபெக்ஷன் தான். இது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்ஃபெக்ஷன் வந்து சிறுநீர் பாதையில் எங்கே வேணாலும் வரும். எந்த வயசில் இருக்கவங்களுக்கு வேணாலும் இது வரலாம். மெயினாக பெண்களுக்கு தான் யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து அடிக்கடி வந்து வரும். அதுலேயும் ப்ரெக்னென்சி டைமில் நிறைய பேர் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன்னால் அவதிப்பட்டு வருவாங்க. யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அடிவயிறு வந்து ரொம்ப வலிக்கும். யூரின் போகிறப்ப எரிச்சல், நமிச்சல், வலி அதிகமாக இருக்கும். அடிக்கடி யூரின் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு யூரின் அர்ஜென்ட்டாக வர மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம்தான் வரும். ஒரு சிலருக்கு யூரின் கலர் வந்து டார்க் எல்லோவாக இருக்கும். ஸ்மெல்லும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா காய்ச்சல், வாந்தி, டயர்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு யூரின் போகிறப்போ யூரின் கூட பிளட்டும் கலந்து வரும். ஸோ இப்போ சொன்னது எல்லாமே உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கான அறிகுறிகள். எதனால் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, தண்ணி வந்து கம்மியாக குடிக்கிறவங்களுக்கும், உடம்புல வந்து தண்ணி சத்து வந்து கம்மியாக இருக்கும், உடல் சூடு அதிகமாக இருக்கவங்களுக்கும், காமன் டாய்லெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கும், சுகர் இருக்கவங்களுக்கும், பிறப்புறுப்பு வந்து சுத்தமாக வச்சுக்கலன்னாலும், உடல் இடை வந்து அதிகமாக இருந்தாலும், அடுத்து வந்து யூரின் போகணும் அப்படின்னு தோன்றப்போ யூரின் போகாமல் இருந்தாலும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட் வந்து சுத்தமாக இல்லைன்னாலும், சுத்தம் இல்லாத தண்ணி குடிக்கிறவங்களுக்கும், ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கும், யூரின் போகிற பாதையில் அடைப்பு ஏதாவது இருந்தாலோ, ஒரு சிலருக்கு வந்து பிறவையிலேயே பிறப்புறுப்பு வந்து அப்நார்மலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் வந்து ஈஸியாக வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து வரும். யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா வீட்லேயே வந்து சரி பண்ணலாம். தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். தண்ணி வந்து நிறைய குடிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக யூரின் வந்து அதிகமாக வரும். ஒவ்வொரு வாட்டியும் யூரின் போகிறதுனால யூரின் கூட சேர்ந்து பாக்டீரியாவும் வெளியேறும். ஸோ இதனால் கூட உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து குறையும். உடல் சூடுனால உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா மோர் கூட வெந்தயம் சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் சூடு வந்து குறையும். சீரக தண்ணி குடிக்கலாம், இளநி, கற்றாழை ஜூஸ். உடல் சூடு ரொம்ப அதிகமாக இருக்கவங்க தொப்புளை சுற்றி விளக்கெண்ணெய் கூட தடவலாம். உடல் சூடு வந்து உடனடியாக குறையும். உடல் சூடு அதிகமாக இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும், சீக்கிரமாகவே உடல் சூடு கம்மியாகிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. காமன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். மெயினாக ஒர்க் பிளேசஸில் காமன் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். காமன் டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யூரின் வந்து அடைக்க வச்சாலோ உங்களுக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து வரும். காமன் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு வாட்டி யூரின் போனதுக்கப்புறமா பிறப்புறுப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து வராமல் தடுக்கலாம். அதுக்காக கெமிக்கல்ஸ் அதிகமாக உள்ள சோப்ஸோ இல்லைனா சொல்யூஷன்ஸோ யூஸ் பண்ணாமல் மைல்டான சோப் யூஸ் பண்ணி லைட்டாக வந்து வாஷ் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டாய்லெட்ஸ் கூட நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். சுகர் இருக்கவங்களுக்கு சுகர் கண்ட்ரோலாக இல்லை அப்படின்னா அடிக்கடி வந்து யூரின் போகும். இதனால் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஈஸியாக வரும். நீங்கள் சுகரை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து வராமல் தடுக்கலாம். வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு தொடையை சுற்றி உள்ள பகுதியில் எல்லாமே மசில்ஸ் வந்து மடிப்பு மடிப்பாக இருக்கிறதுனால, வேர்வை அழுக்கெல்லாம் சேர்றதுனால ஈஸியாக வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வரும். ஓவர் வெயிட்டாக இருக்கவங்க வெயிட்டை குறைச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாக்கலாம். மேரேஜுக்கு முன்னாடி யூரின் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்தாலோ, அப்படி இல்லைன்னா மேரேஜுக்கு அப்புறமா யூரின் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்தாலோ ப்ரெக்னென்ஸ் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ பெண்களுக்கு வந்து மேரேஜுக்கு முன்னாடியோ இல்லைனா மேரேஜுக்கு பின்னாடியோ யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா கேர்லெஸ்ஸாக இருக்காமல் எதனால் வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷன் தேடுறது மிகவும் நல்லது. ரொம்ப டைட்டான இன்னர்ஸ் போடுறவங்களுக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக வரும். எப்போவுமே இன்னர்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக போடாமல் காட்டன் கிளாத்தில் ரொம்ப லூஸாக போடுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து தடுக்கலாம். ப்ரெக்னென்சி டைமில் கண்டிப்பாக வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து வரும். கருவில் குழந்தை வந்து வளர வளர கர்ப்பப்பை வந்து விரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கர்ப்பப்பை வந்து சிறுநீர் பை மேலே ப்ரெஷர் கொடுக்கறதுனால அடிக்கடி யூரின் போகணும் அப்படின்னு தோணும். ப்ரெக்னென்சி டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் போகிறதுனால மற்ற யூரின் வந்து அந்த பிளாடர்லேயே வந்து தங்கிடும். ஸோ இதனால் பாக்டீரியாஸ் வந்து சேரி யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். அடிக்கடி யூரின் வருது அப்படிங்கிறதுக்காக தண்ணியை வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது.
யூரின் வரப்போ யூரின் போகாமல் யூரினை வந்து அடக்கி வைக்கக்கூடாது. காய்ச்சல், வாந்தி, அடி வயிற்று வலி, யூரின் போகிறப்ப யூரின் கூட பிளட் கலந்து வருது, யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஆகணும். இந்த வீடியோவில் நம்ம யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தால் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும், எதனால் வந்து இது ஏற்படுதுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் யூஸ்ஃபுல்லான ஹெல்த்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்ரீராஜ் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.